சற்று நேரம் தியானிக்கும்படியாக இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு இரண்டு கோத்திரங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலை. இப்பொழுது இவர்களுக்கு இடையே ஒரு பெரிய யுத்தம் வர ஆரம்பிக்கிறது. யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டு தோல்வியடைந்து போகிறார்கள். ஆனால் யூதா புத்திரரோ வெற்றியை சுதந்திரிக்கிறார்கள். அதற்கு அருமையான ஒரு வார்த்தை இங்கே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே மேற்கொண்டார்கள். இதுதான் நம்முடைய டாபிக். ரொம்ப சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டு பேரும் தேவ ஜனங்கள் தான். இஸ்ரவேல் கோத்திரமும் தேவ ஜனங்கள் தான், யூதா கோத்திரமும் தேவ ஜனங்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு யுத்தம் வருகிற பொழுது கர்த்தர் யார் பட்சம் நிற்கிறார் பாருங்கள். யூதா கோத்திரத்தின் பக்கம் நிற்கிறார். ஏன் யூதா கோத்திரத்தின் பக்கம் நிற்கிறார்? யூதா ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு நிற்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை எந்த தேவ பிள்ளை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கும் தனக்கும் தொடர்பு இல்லாமல் கர்த்தரை சார்ந்து வாழாமல் இருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இப்பொழுது கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால தேசமெங்கும் உலகமெங்கும் பயங்கரமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் பல தேவ ஜனங்கள் கூட தேவைகளுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லக்கூடிய அங்கலாய்ப்பான சூழலில் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் உண்மையான ஆண்டவரை சார்ந்து நிற்கிற ஊழியர்களானாலும் சரி, தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஆனாலும் சரி, அவர்கள் தைரியமாக இருக்கிறாங்க. என்ன லாக்டவுன் வந்தானே, கர்த்தர் எங்களை நடத்துவாரியா, கர்த்தர் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையா, வைக்க மாட்டாரியா என்று தைரியமாக நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் ஒருவேளை ஊழியர்கள் மக்களுடைய தசம பாகங்களை சார்ந்தோ, அல்லது ஊழியத்திலே தனக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களை சார்ந்தோ, தன்னுடைய படிப்பு பட்டம் பதவி மற்ற காரியங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தைரியமாக நிற்கிறார்கள். கர்த்தர்களை பாதுகாக்கிறார், வெற்றி கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். என்ன லாக்டவுன் வந்தாலும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அது மாத்திரமல்ல, கொரோனாவிலிருந்து உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். கொரோனா உங்களை தொடாது, பயப்படாதீர்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்வது என்றால் என்ன என்பதை குறித்து நான் விரிவான செய்தி பேசலாம். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தரை சார்ந்துகிற ஒரு தேவ பிள்ளை தங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே மன ரீதியாக ஒரு நல்ல தொடர்பை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்க மனதில் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பார்கள். ஜபத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருப்பார்கள். அதை இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த அபியா என்று சொல்லக்கூடியவன் கர்த்தருடைய காரியத்திலெல்லாம் கவனமாக இருந்து எங்களுக்கோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் துணை நிற்கிறார் என்று தைரியமாய் சொல்லுகிறான். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? கர்த்தரோடு அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள். ஆசாரியர்கள், யூதா பக்கத்தில் இருந்த ஆசாரியர்கள் தான் உண்மை உள்ளவர்களாக தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் எரோபயாம் பக்கம் அப்படி அல்ல, அவர்கள் விக்கிரகங்களை சார்ந்து நின்றார்கள். அவர்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கவில்லை. காரணம், கர்த்தரோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்கள் வாயில் ஸ்தோத்திரம் வரணும். ஏசப்பா, என்னை அற்புதமாக காப்பாற்றுங்களே, உங்களுக்கு நன்றியப்பா என்று சொல்லுகிற அந்த உணர்வு தேவனோடு தொடர்பில் இருந்தால் தான் வரும். பிரியமானவர்களே, அவை தேவனோடு தொடர்பில் இருங்க. ரெண்டாவது, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவம் என்று சொல்லும் பொழுது, நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தேவை வந்தாலும் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு நிற்போம். கர்த்தர் என்னை நடத்துவாரியா, கொரோனா எனக்கு வராதியா, என் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அந்த விசுவாசம், அந்த தைரியம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது தான் வரும். அப்படி இல்லைன்னா பயம், கலக்கம், என்ன செய்வோமோ, ஏது செய்வோமோ, அவநம்பிக்கை, அவிசுவாசம், கலக்கம், கவலை இவைகளால் நிரம்பி நம்முடைய உள்ளம் வாட ஆரம்பித்து விடும். ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள், கர்த்தர் நடத்துவாருங்க, எதுக்கு நான் பயப்படணும், எலியா என்பவன் 3 வருஷம் பஞ்சகாலம் காகங்களை கொண்டு போஷித்தாரே,
எனக்கு என்ன மூணு வருஷமா வந்துட்டு கர்த்தர் மூணு மாசம் அருமையா நடத்துறாரு இன்னும் நடத்துவாருங்க என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அதுதான் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து உறுதியா நில்லுங்க. மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் மனிதரை சார்ந்து வாழ மாட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தர் சொல்லுகிறார். ஊழியத்தின் பாதையில் சிலர் நம்மை தாங்க முன் வருவார்கள், சில வேளை வசதியானவர்களும் முன் வருவார்கள். அப்படி வசதியானவர்கள் வரும்போது ஊழியக்காரனுடைய பார்வை இந்த ஆள் வசதியாக கிடைச்சிட்டார் ஐயா, நல்ல சப்போர்ட் பண்ணுவார், வேண்டியதை வாங்கி கொடுப்பார் என்று கர்த்தர் மேல் வைத்திருந்த கர்த்தரை சார்ந்திருந்த அந்த எண்ணத்தை மாற்றி அதை கொடுக்குற ஆள் பக்கம் சிலர் திரும்பிடுவாங்க. அப்புறம் என்னென்ன திடீர்னு ஆண்டவர் அந்த ஆளை ஏதாவது கோளாறு பண்ணி சபை விட்டு எடுத்துருவார் அல்லது எங்கேயாவது ஏதாவது மாற்று பண்ணிடுவார்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஐயோ கேட்டதெல்லாம் கிடச்சதே, திடீர்னு அந்த விசுவாசி போயிட்டாரே அல்லது அந்த சப்போர்ட் பண்ணுற ஆள் போயிட்டாரே என்ன செய்வேன்ட்டு தடுமாறுவார்கள். ஏன் தடுமாறணும், ஏன் நீங்கள் அந்த ஆளை சார்ந்து கொண்டீங்க, உங்களை அழைத்தவர் அவரா, உங்களை தெரிந்து கொண்டவர் அவரா? அவை கர்த்தரை சார்ந்து நில்லுங்க, அவர் உங்களுக்காக நிற்பார். ஒரு ஆள் போனால் பத்து ஆளை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அப்போ நம்முடைய பார்வை கர்த்தரையே நோக்கி பார்த்து, யார் சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டாலும், ஒருவேளை அரசாங்கம் ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணாவிட்டாலும், எனக்கு யார் உதவினாலும் உதவி விட்டாலும், என் கர்த்தர் எனக்காக ஒரு காகத்தை அனுப்புவார், ஒரு கழுதை அனுப்புவார், ஒரு மீன் வாயிலிருந்து பணத்தை கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். அதுதான் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, இப்படி கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு தொடர்பு வைத்து கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து கர்த்தரையே நோக்கி நீங்கள் சார்ந்து வாழ்வீர்களானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்கள் குறைவுகள் மாறும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை சார்ந்து வாழ்வது எப்படி என்பதையும் அதனால் நாங்கள் வெற்றி அடைவோம் என்பதையும் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உம்மை சார்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயம் உம்மையே நோக்கி திரும்பட்டும் அப்பா, அங்கே இங்கே நாங்கள் பார்வை வைக்காதபடி உம்மையே பார்க்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இதன் மூலம் ஒரு பெரிய வெற்றியையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.